ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் வந்து பல விதமான யோக முறைகளை பற்றி விவரிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து மிகவும் உகந்த யோக முறையாக சொல்லப்பட்டது வந்து பக்தி யோகம். ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த இஸ்கான் கோயில்களை வந்து நிர்மிச்சதுக்கு ஒரு காரணம் வந்து பக்தி யோக முறையில் மிகவும் முக்கியமான அங்கமாக சத்சங்கத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. இது வந்து கொடிசியா பக்கத்தில் நமக்கு வந்து கோயில் இருக்குது. பட்டு எல்லாருக்குமே கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்கெல்லாம் சத்சங்கம் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்து வீட்டில் பக்தி யோகம் என்ற அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ கோயிலுக்கு வர்றவங்களும் கோயிலுக்கு வர முடியாமல் அவங்க வந்து அந்தந்த கோயம்புத்தூரில் அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீட்டில் பக்தி யோகம் என்ற சத்சங்கத்தில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இந்த சத்சங்கம் வகுப்புகள் வந்து கோயம்புத்தூரில் பல இடத்துல இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து படிப்புக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம இருக்குது. டெக்னாலஜிக்கலாக சிட்டியும் குரோ ஆகிட்டுருக்கு. தற்சமயம் அப்போ வந்து 22 இடத்துலைங்க பக்தி யோகா அமைப்புகள் இந்த இடத்துலலாம் இருக்குது. இந்த பர்டிகுலர் இடங்களில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கே வந்து லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த சத்சங்கத்தில் நீங்கள் கலந்து இந்த பக்தி யோக முறையை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு வரலாம். நீங்கள் வந்து உங்களுடைய பக்தியில் வந்து உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து இதை பயிலலாம். இதை வந்து நீங்கள் வந்து சத்சங்கத்தையும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே கோயிலுக்கும் வரணும், அதே சமயத்தில் நீங்கள் வந்து லோக்கலாக உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்படின்னு, உதாரணத்துக்கு வந்து சைபாபா காலனி, கோவைப்புதூர், ஆர்எஸ்புரம், குனியமுத்தூர், இந்த மாதிரி இங்கெல்லாம் சத்சங்கம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கோயிலேருந்து ரொம்ப தூரம். ஸோ நீங்கள் கோயிலுக்கு எப்போல்லாம் முடியுமோ வரலாம். மற்ற இடத்துல மற்ற சமயத்தில் அட்டவணையில் கொடுத்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சமயத்தில் நீங்கள் அந்த சத்சங்கத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பக்தி யோக முறையில் வந்து நீங்கள் வந்து வளர்ச்சி அடையலாம். ஹரே கிருஷ்ணா.